குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. முன்கூறிய ஒரு மரணத்தின் வரலாறு என்பது புகழ்பெற்ற கொலம்பிய எழுத்தாளர் காப்ரியல் கார்சியா மார்க்வேஸின் நாவலாகும். அர்பன் நக்சல்கள் என்ற பெயரில் நாட்டின் பல சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள எழுத்தாளர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்கள் ஆகியோரின் வாழ்க்கை அரசு அம்பலப்படுத்தும் மரண தண்டனையின் வரலாறாக மாறி வருகிறது. 84 வயதான அருள்நாதர் ஸ்டான்ஸ்வாமி, பாண்டு நரோத் ஆகியோர் உள்ளிட்ட பலரின் மரணங்கள் இந்த வரலாற்றைத்தான் நினைவூட்டுகின்றன. கடைசியாக டெல்லி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் ஜி என் சாய்பாபாவின் மரணமும் இதேபோலதான் அரங்கேறியது. ஜார்க்கண்டில் நடந்த அரசியல் கூட்டத்தில் அர்பன் நக்சல்களை விமர்சித்த பிரதமரின் உரையினை தொடர்ந்து சில மணி நேரங்களில் 10 ஆண்டுகள் சிறையில் இருந்து நரக வழியை அனுபவித்து 7 மாதங்களுக்கு முன்னரே வெளிவந்த சாய்பாபாவின் மரண வார்த்தை குற்றச்சாட்டுக்கான ஆதாரமின்றி பல நாட்கள் சிறையில் வைக்கப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சித்து சாய்பாபாவிற்கு ஜாமீன் அளித்த மும்பை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை நீதி தோல்வியடைந்த தீர்ப்பு என கூறியது. பேராசிரியர் சாய்பாபா வீடு திரும்பிய பிறகு இறந்தவர் என்றால் சிறையில் இருந்து நரக வழியை அனுபவித்து காய்ச்சலால் அவதிப்பட்டு இறந்தவர் பாண்டு என்ற பழங்குடியினர் செயற்பாட்டாளர். மாவோயிஸ்ட் தொடர்பு இருப்பதாக சொல்லி அதிகாரிகள் கச்சரோளியின் அகேரி கிராமத்தில் இருந்து பாண்டுவை 2013 காவல்துறை சிறைபிடித்தது. நாக்பூர் மத்திய சிறையில் இருந்த பாண்டு மீது ஆதாரங்கள் ஏதுமின்றி 9 ஆண்டுகள் விசாரணை நடந்தது. அவருக்கு சிறை அதிகாரிகள் சிகிச்சை அளிக்கவில்லை. சாய்பாபாவின் விடுதலைக்கு போராடிய சட்ட வல்லுநர்களாலும் எதுவும் நடந்துவிடவில்லை. காடுகளின் சிறிய குடிலில் இருந்து நகரம் வரை அவரது குடும்பம் சிறை, காவல் நிலையம், மருத்துவமனை என பல இடங்களில் வேண்டுகோள் வைத்தனர். அதிகாரிகளின் கருணைக்காக காத்திருந்தனர். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. பாண்டுவின் மோசமான நிலைக்கு சென்ற பிறகே அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பாண்டுவை நாக்பூர் மத்திய சிறையிலிருந்து மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்து சென்ற போது அவர் மயக்க நிலையில் இருந்தார். ஆனால் அவரை ஜெனரல் வார்டிலேயே வைத்தனர். அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்படவில்லை என பேராசிரியர் ஜி ஹர்கோபால் பதிவு செய்துள்ளார். இறுதியில் 2022 ஆகஸ்டில் அவர் இறந்த பிறகு அவருக்கு ஸ்வைன் ஃப்ளூ இருந்தது என மூடி மறைத்திருக்கிறது காவல்துறை. December 2017 December 31 நடைபெற்ற எல்கார் பரிஷத் என்ற தலித் மாநாடுதான் பீமா கொரேகான் கலவரத்திற்கு வழிவகுத்ததாக தேசிய புலனாய்வு ஆணையம் குற்றம் சாட்டியது. இதனையடுத்து கைது சோதனைகள் அரங்கேறத் தொடங்கின. இந்திய தண்டனை சட்டம் மற்றும் ஐக்கிய இந்தியா பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்கள் விதிக்கப்பட்டன. 90% உடல் செயல்திறனை இழந்த பேராசிரியர் சாய்பாபா சிறையில் நரகத்தை அனுபவித்தார். மாண்டல் கிளர்ச்சி காலம் முதல் நீதியின்மைக்கு எதிரான போராட்டத்தை வழக்கமாக கொண்டு வாழ்ந்தவர் பேராசிரியர். ஆதாரங்கள் இல்லாத வழக்கில் 10 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். தனிமை சிறை வாழ்க்கை, வீல்சேரில் இருந்தது வரை துன்பத்தால் உடல் நலம் குன்றி இறந்தார். இந்த மரணத்தை அமைப்பு கொலை என்கின்றனர் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள். அர்பன் நக்சல்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டவை என்ற விவரங்களை உலகின் முன்னணி ஊடகமான வாஷிங்டன் போஸ்ட் முன்னரே வெளியிட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட மின்னஞ்சல் ஆவணங்களை விசாரணை அதிகாரிகள் ஹேக் செய்யப்பட்ட லேப்டாப்பில் உருவாக்கப்பட்ட மின்னஞ்சல்களை கொண்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் என்று அமெரிக்க டிஜிட்டல் ஃபாரன்சிக் நிறுவனமான ஆர்சனல் கன்சல்டிங் கண்டறிந்தது. இது வாஷிங்டன் போஸ்ட் மூலம் அப்போது வெளியிடப்பட்டது.
கைது செய்யப்படுவதற்கு 22 மாதங்களுக்கு முன்பே சிலரின் லேப்டாப்புகள் சைபர் ஹேக்கிற்கு உள்ளாக்கப்பட்டதாக பின்னர் உறுதி செய்யப்பட்டது. மாவோவின் இலக்கியங்களை வாசிப்பதாகவோ மாவோயிஸ்ட் அமைப்பின் பதாகைகள் மேஜையின் மீது கண்டதாகவோ ஒருவரை நக்சல் என்று அழைக்கவும் அல்லது அவருக்கு தேச துரோக குற்றம் சுமத்தவும் முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒரு பழங்குடியினர் போராட்டத்தின் பின்னணியில் சிறையில் இருந்து உயிரிழந்தார். கிழக்கு ஆப்பிரிக்காவின் முக்கிய எழுத்தாளரான நீவோ தியோங்கோவின் பிரிசன் டைரியை தெலுங்கில் மொழிபெயர்த்தவரான வரவர ராவு உள்ளிட்டோர் சிறை வாழ்வில் இருந்தனர். அருந்ததி ராய் முதல் சித்திக் காப்பன் வரை பலருக்கு எதிரான வழக்குகள் வந்தது. சாய்பாபா தனது சிறை வாழ்க்கையை பற்றி எழுதிய ஒருவரி அவர் இறந்தபோது ஊடகங்களில் வெளியிடப்பட்டது. நான் இறுதி சுவாசம் எடுக்கும் ஒரு விலங்கு போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக மற்றும் பாடி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.